ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உலக கிரிக்கெட் வரலாற்றில் எத்தனையோ கேப்டன்கள் இருந்தும் அதில் முக்கியமான ஒரு கேப்டனாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி அவர்கள் தற்போது வரைக்கும் புகழப்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதற்கு அவங்க இவ்வளவு தகுதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களிடம் அப்படி என்ன திறமைகள் இருக்கிறது, அவங்க செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன, அதற்காக இருக்கக்கூடிய முக்கியமான 6 காரணங்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்திய கிரிக்கெட் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் தலைசிறந்த கேப்டன்கள் அப்படின்னு பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா அதில் சௌரவ் கங்குலி அவர்களுக்கு முக்கியமான இடம் உண்டு. காரணம், தான் கேப்டன் பதவி ஏற்ற போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அகல பாதாளத்தில் கிடந்தது. சூதாட்ட புகாரில் சிக்கி சிதைந்து கிடந்த இந்திய அணியை மீண்டும் உலக அளவில் மற்ற சிறந்த அணிகள் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு அது பயங்கரமான அணியாக உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு சௌரவ் கங்குலி அவர்களுக்கு உண்டு. அதனாலதான் வரலாற்றில் மிகச்சிறந்த கேப்டன்கள் ஒருவரா தற்போது வரைக்கும் அவங்க பார்க்கப்படுறாங்க. அதற்கான 6 முக்கியமான காரணங்கள்ல முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை பண்பு. இந்திய அணியில சச்சின், டிராவிட், சேவாக் என பல திறமையான உலகத்தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன்கள் இந்திய அணியில இருந்த போதிலும் அவங்க சௌரவ் கங்குலி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிழலில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமில்லாது இந்த மிகப்பெரிய பேட்ஸ்மேன்களை அவுட் ஆக்கிய பிறகும் இந்திய அணியை பார்த்து எதிரணி பயப்படுறாங்க அப்படின்னா அது சௌரவ் கங்குலி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தனி பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசி ஓவர் வரைக்கும் அவங்க அணியை வழி நடத்தும் வழி பார்த்தீங்கன்னா எதிரணிகளுக்கு ஒரு பெரிய அச்சத்தை தரும். நீங்க கங்குலி அவர்களை விரும்பலாம் அல்லது வெறுக்கலாம், ஆனா அவங்களுடைய திறமையை மற்றும் தலைமை பண்பை கண்டிப்பா பாராட்டி ஆக வேண்டும், அதை மதித்தே ஆக வேண்டும் அப்படின்னு டஃப் ஆசி அப்படின்னு புகழப்பட்ட ஸ்டீவ் வாக் அவர்கள் பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி அவர்களை வெகுவா பாராட்டியிருக்காங்க. தற்போது வரைக்கும் அது நினைவு கூறத்தக்க ஒரு விஷயமாகவும் இருக்கு. 2001 ஆண்டில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு தொடரில் அணித்தலைவர்கள் டாஸ் போடுவதற்கு முன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் வாக் அவர்கள் நீண்ட நேரம் டாஸ் போடுவதற்காக காத்து கொண்டிருந்தாங்க. சௌரவ் கங்குலி அவர்கள் அப்போது வேண்டுமென்றே லேட்டாக வந்தாங்க. அதற்கான விளக்கம் கேட்டு ஸ்ரீவாக் அவர்கள் கேள்விக்கு எழுப்பி இருந்த போதிலும் அதற்கு சரியான பதிலடியை கொடுத்தாங்க சௌரவ் கங்குலி. அப்போதிலிருந்து ஸ்ரீவாக் மற்றும் சௌரவ் கங்குலி இவங்க இரண்டு பேருக்கும் இடையே மிகப்பெரிய கருத்து மோதல்கள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் கடந்து ஸ்ரீவாக் அவர்கள் சௌரவ் கங்குலி அவர்களை பாராட்டியிருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்களுடைய தலைமை பண்பு. அணி மீது அவங்க நம்பிக்கை வச்சு அணியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக மிகப்பெரிய முயற்சி சௌரவ் கங்குலி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்ரஸிவ், அவங்க மிகவும் அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு வீரர். அதே போல அணியில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் மிகவும் அதிரடியாக இருக்கும். சீனியர் வீரராக இருந்தாலும் சரி, இளம் வீரராக இருந்தாலும் சரி, அவங்க மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக சொல்லிவிடுவாங்க. எதிரணி வீரர்களோ அல்லது எதிரணி கேப்டன்களோ இந்திய அணி வீரர்கள் அல்லது யாரையாவது சீண்டுறாங்க அப்படின்னா அதற்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்க சௌரவ் கங்குலி அவர்கள். சௌரவ் கங்குலி அவர்களுக்கு பயந்து கொண்டே எதிரணியினர் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் அமைதியாக விளையாடிய காலம் எல்லாம் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இந்திய அணி பெற்ற மிக முக்கியமான வெற்றிகள். 2000 முதல் 2006 வரை இந்திய அணிக்காக 49 டெஸ்ட் போட்டிகளில் சௌரவ் கங்குலி அவர்கள் கேப்டனாக இருந்தாங்க. அதில் 21 போட்டிகளில் வெற்றி பெற்றாங்க. 13 போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை தள்ளுனாங்க. அதே போல ஒரு நாள் போட்டிகளில் 146 போட்டிகளில் சௌரவ் கங்குலி கேப்டனாக இருந்தாங்க. 76 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. அதே போல இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கும் டெஸ்ட் போட்டிகள் சுழற்பந்து வீச்சாளர்களை மட்டுமே வைத்து வெற்றி பெறுவாங்க. அதே போல வெளிநாடுகளில் வெற்றி பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் சௌரவ் கங்குலி அவர்களோட தலைமையில் இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர்களின் உதவியோடு டெஸ்ட் போட்டிகளை வெற்றி பெற்றாங்க. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற வெளிநாடுகளிலும் இந்திய அணி வெற்றிகளை குவித்தது இந்திய அணிக்கு சௌரவ் கங்குலி அவர்கள் தேடி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். சௌரவ் கங்குலி அவர்களுடைய தலைமையில் தான் இந்திய அணி அதிகமான வெளிநாட்டு வெற்றிகளை குவிச்சிருக்காங்க. குறிப்பாக 2003-2004 ஆண்டு ஆஸ்திரேலிய தொடர், 2004 ஆண்டு பாகிஸ்தான் தொடர், 2002 ஆண்டு இங்கிலாந்து ஆகிய அணிகளுக்கு எதிரான முக்கியமான தொடர்கள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இருந்தாலும் அந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடி இந்திய அணி வெற்றிகளை குவிச்சாங்க. இப்படி வெளிநாடுகளில் இந்திய அணி வெற்றியை பெற்றதும் சௌரவ் கங்குலி அவர்களுக்கு ஒரு தலைசிறந்த கேப்டன் அப்படின்ற ஒரு பெயரை வாங்கி கொடுத்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு. இளம் வீரர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளல அப்படின்னா அவங்க அணியிலிருந்து நீக்கப்படுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் வந்து இளம் வீரர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல சௌரவ் கங்குலி அவர்கள் மிகவும் தெளிவாக இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இளம் வீரர்கள் பதற்றமின்றி தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து அணியில நட்சத்திர வீரர்களா ஜொலிக்க ஆரம்பிச்சாங்க. சேவாக், ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், தோனி, ஜாகிர் கான், கௌதம் கம்பீர், ஆசிஸ் நெஹ்ரா அப்படின்னு பல உலகத்தரம் வாய்ந்த இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி அவர்களுடைய தலைமையில தான் இந்திய அணியில வந்து இணைஞ்சாங்க. இப்படிப்பட்ட மிக முக்கியமான வெற்றி வீரர்களை இந்திய அணிக்கு உருவாக்கி கொடுத்ததில் சௌரவ் கங்குலி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இவங்க தான் வந்து அந்த இளம் வீரர்களை அடையாளம் கண்டு இந்திய அணியில தேர்வும் செஞ்சாங்க. இவங்களுடைய தலைமையில இந்திய அணி 2003 ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில இறுதிப் போட்டி வரைக்கும் சென்றாங்க. ஆனா அங்கு ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வி
தோல்வி அடைந்தாலும் இந்திய அணி இவ்வளவு தூரம் எடுத்து சென்றதுக்கு சௌரவ் கங்குலிக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. 2000 முதல் 2005 வரைக்கும் மிகவும் வலிமையாக கிரிக்கெட் உலகை ஆண்டு கொண்டிருந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எண்ணற்ற போட்டிகளில் இந்திய அணி மிகப்பெரிய சவாலாகவும் இருந்தாங்க. 2001 ஆஸ்திரேலிய தொடரை வென்றது, 2002 நார்த் வெஸ்ட் தொடரை வென்றது ஆகிய சந்தர்ப்பங்களில் இந்திய அணிக்கு சௌரவ் கங்குலி அவர்கள் மிகப்பெரிய பெருமைகளை சேர்த்தாங்க. அதன் பிறகு 2008 இவங்க சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வும் பெற்றாங்க. சர்வதேச போட்டியில் ஓய்வு பெற்ற பிறகும் தற்போது இவங்க பிசிசி அதாவது இந்திய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக இருக்காங்க. இது இந்திய அணிக்கு மேலும் வலு சேர்க்கும் விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போது இந்திய அணியில பல இளம் வீரர்களுக்கு சௌரவ் கங்குலி அவர்களுடைய ஆலோசனையின்படி வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஓய்வு பெற்ற பிறகும் இவங்க தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணிக்காக உழைத்துக் கொண்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காரணங்கள் எல்லாம் தான் தற்போது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் தலை சிறந்த கேப்டன்களில் ஒருவராக சௌரவ் கங்குலி அவர்களை வரலாற்று புகழ வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.